அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடரின் இரண்டாவது அத்தியாயம் கேட்டுருக்கீங்க. போன அத்தியாயத்துல சுதா என்ன பண்ணா, முளை கட்டின பச்சை பாசி பயிரை தொட்டில போட்டு வளர்க்க ஆரம்பிச்சா. டெய்லி தண்ணி ஊத்துனதுனால அது இப்போ செடியாவும் மாறிடுச்சு. இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்க போறா, அவகிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க போறோம், நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். மிஸ், யா மிஸ் இந்த செடி கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு எங்கிருந்து கிடைக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சூப்பர் மார்க்கெட் மிஸ். எங்க வீட்டு கிச்சன்ல இருந்து மிஸ். நீங்க இப்ப கிளாஸ்க்கு கொண்டு வந்த செடி மூலமா கூட கிடைக்கும் மிஸ். ரொம்ப சரியா சொன்ன சுதா. இந்த உலகத்திலேயே தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிற உயிரினங்கள்னா அது தாவரங்கள் மட்டும்தான். ஏன்னா செடிகளுக்கும் உயிர் இருக்கு. சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, தண்ணியை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான சாப்பாட்டை அதுவே எடுத்துக்கும். இந்த அறிவியல் நிகழ்வை ஒளிச்சேர்க்கைன்னு சொல்வாங்க. உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தாவரங்கள் மூலமா தான் உணவு கிடைக்குது. ஒரே குழப்பமா இருக்குல்ல? எனக்கும் தான். ஏன் எல்லாரும் குழப்பமா இருக்கீங்க? மிஸ், இன்னைக்கு நான் மட்டன் சாப்பிட்டேன், ஆனா மட்டன் செடியில இருந்து வராதே. கரெக்டா சொன்ன சந்தோஷ். சரி, மட்டனா வர ஆட்டுக்கு தேவையான சாப்பாடு எங்க இருந்து கிடைக்குது? புல்லுல இருந்து கிடைக்குதா மிஸ்? ஆடு அதுக்கு தேவையான எனர்ஜிய தாவரங்கள்ல இருந்து எடுத்துக்கும். நீ மட்டன் சாப்பிட்டாலும் மறைமுகமா தாவரத்துல இருந்து தான் உனக்கு எனர்ஜி கிடைக்கும். மிஸ், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மிஸ். சரி, இப்போ எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாமா? கேமா மிஸ்? ஆமா, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டோட பேரெல்லாம் சொல்லுங்க. அது எப்படி தாவரத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்றேன். எல்லாரும் ரெடியா? ஹே, ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் சொல்றேன், எனக்கு மீன் பிடிக்கும். சில மீனுங்க தண்ணில இருக்கக்கூடிய தாவரங்களையோ இல்லைனா பாசிகளையோ சாப்பிடும். சில மீனுங்க தாவரங்களையும் புழுக்களையும் சாப்பிடும். அந்த புழுக்கள் தண்ணில இருக்கக்கூடிய பாசியை தான் சாப்பிடும். எனக்கு தயிர் பிடிக்கும் மிஸ். தயிர் பால்ல இருந்து கிடைக்கும். பால் பசுமாட்டில இருந்து கிடைக்கும். பசுமாடு புல்ல சாப்பிடும். எனக்கு தேன் பிடிக்கும் மிஸ். சூப்பர். தேன் கூட்ல இருந்து தேன் கிடைக்குது. தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தான் தேன் எடுக்கும். பூக்கள் செடியில தானே இருக்கு. மிஸ், தி கேம் ரொம்ப ஜாலியா இருக்கு. மிஸ், எனக்கு லெமன் ரைஸ் பிடிக்கும். அப்படியா? எலுமிச்சை எலுமிச்சை மரத்துல இருந்தும் அரிசி நெல்லில இருந்தும் கிடைக்குது. சரி, அடுத்ததா நான் சொல்றதை நீங்க எல்லாரும் செஞ்சு பார்க்கணும், சரியா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அந்த சாப்பாட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிற தாவரம் என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணனும். ஓகேவா? ஓகே மிஸ். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். உங்களுடைய ஃபேவரட்டான உணவு எது? அது எந்த செடியோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? இத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் மூன்றாவது அத்தியாயத்துல சந்திக்கலாம்.